நாளை தமிழ்நாடு வரும் ராகுல்காந்தி. திருநெல்வேலியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். இதனை முன்னிட்டு திருச்செந்தூர் சாலை மற்றும் பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, கூடுதல் விவரங்கள். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மாவட்டம் வாரியாக பிரதான கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பரபரப்புகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேர்தல் நெருங்கும் நிலையில் தென் மாவட்டங்களில் இந்த வாரத்தில் தேசிய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் உற்சாகத்துடன் செய்து வருகின்றனர். அரசியல் கட்சி தலைவர்களின் இந்த படையெடுப்பால் தென் மாவட்டங்களில் தேர்தல் களம் அனல் பறந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் போட்டியிடும் தென் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நாளைய தினத்தில் நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக ஹெலிகாப்டர் மூலம் பிற்பகலில் நெல்லை வரும் ராகுல் காந்தி பாலை ஜான்ஸ் கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடு தளத்தில் வந்து இறங்குகிறார். அங்கிருந்து திறந்த வாகனத்தில் செல்லும் ராகுல் காந்தி ரோட் ஷோ செல்கிறார். அப்போது அவரை பொதுமக்கள் திரண்டு வந்து வரவேற்கும் பொதுக்கூட்ட நெரிசல் ஏற்படாமல் தடுக்க செல்லும் வழியில் பாதுகாப்பு கருதி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவர் அங்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் எதிரே அமைந்துள்ள வெல்மதியத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் விலவாங்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உள்ளிட்டவர்களையும் ஆதரித்து ஆதரவு திரட்டுகிறார். சுமார் இந்த கூட்டத்தில் சுமார் 50,000 பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி நெல்லை மாநகர காவல் ஆணையர் மூர்த்தி உத்தரவின் பேரில் ராகுல் காந்தி செல்லும் திருச்செந்தூர் சாலை மற்றும் பிரச்சாரம் நடைபெறும் இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் நெல்லை மாநகர் முழுவதும் இன்று காலை தொடங்கி நாளை மறுநாள் வரை ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதித்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.